அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கான்டவர்ஸ் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நியூஸ் தான். தமிழக அரசின் 49வது புதிய தலைமைச் செயலராக நகராட்சி நிர்வாகத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து மேல். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழக காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த சி சைலேந்திர பாபு வெள்ளிக்கிழமை ஓய்வு பெற்றார். முன்னதாக சென்னை பெருநகர காவல் ஆணையராக இருந்த சங்கர் ஜிவால் தமிழக காவல்துறையின் 31வது தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். ஸோ இவரையும் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் எங்கேயாவது வந்து ஹைலைட் பண்ணும்போது இதை வந்து உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் டைரெக்டாக கேட்கலாம், இவங்க எத்தனாவது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 49th வந்து பார்த்திங்கன்னா சிவதாஸ் மீனா அவர்கள். ஸோ 31st வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ஜிவால் அவர்கள், சரிங்களா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். பேட்டரி மற்றும் எத்தனால், மெத்தனால் எரிபொருள் ஆகியவற்றில் இயங்கும் சுற்றுலா வாகனங்களுக்கு தேசிய அளவில் சுற்றுலாவுக்கான உரிமமானது கட்டணம் ஏதுமின்றி வழங்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பேட்டரி எத்தனால் மூலமாக இயங்கும் போக்குவரத்து வாகனங்களுக்கும் கட்டணமில்லா உரிமம் வழங்கப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து ஜிஓ போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இதெல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள் பொதுமக்களிடம் புதன்கிழமை தோறும் புகார் மனுக்களை பெற வேண்டும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து புதன்கிழமானால் மனுக்களை வந்து பெறணும் அப்படின்றதான் இந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ட்ரோன் காவல் பிரிவை தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் சி சைலேந்திர பாபு தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து முந்தானத்து நியூஸு, இது வந்து நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் பிரிவை வந்து அமைக்கிறது நம்மளோட தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுவும் பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி க்வெஸ்சன்னா வந்து கேட்கலாம், ஏன்னா நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டைம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நேஷ்னல் நியூஸ் தான். ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் எஸ்இஓ, அதாவது எஸ்இஓ அப்படின்றது ஷாங்காய் கோஆப்ரேஷன் அப்படின்றது, 23வது மாநாட்டை இந்தியா ஜூலை 4ஆம் தேதி காணொலி வாயிலாக நடத்தவுள்ள நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃப் ஆகியோர் பங்கேற்குள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்இஓவில் 23rd கான்ஃபரன்ஸை வந்து இந்தியா தான் நடத்துகிறாங்க. ஸோ அது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக நடத்துகிறாங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் சீனாவும் இருக்காங்க, பாகிஸ்தானும் பங்கேற்கிறாங்களாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்க்கலாம். தென்கொரியாவில் நடைபெற்ற ஆடவருக்கான 9வது ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் வாகை சூடிய இந்தியா சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், குரேஷியாவில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிதாலே மற்றும் ஸ்ரீஜா அக்குலா இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து யார் டேபிள் டென்னிஸில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவிலேருந்து இருக்காங்க, இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த நியூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். கூகுள் எத்தனை மில்லியன் டாலர்களை இந்தியாவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிதியில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10 பில்லியன், சரிங்களா? பி மில்லியன் கிடையாது, பில்லியன். நெக்ஸ்ட் நியூஸ், வெளி விண்வெளி விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தின் யுஎன்ஓஓஎஸ்ஏ இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது யுஎன்ஓஓஎஸ்ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் அவுட்டர் ஸ்பேஸ் அஃபேர்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு இயக்குனர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவர் அவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ஹோலா மைனி அப்படின்றவங்க தான். நெக்ஸ்ட் நியூஸ், டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் மீட்பு நடவடிக்கையில் பங்கேற்ற விக்டர் 6000 எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விக்டர் 6000 வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு.
நெக்ஸ்ட் நியூஸ். உலகின் மிகப்பெரிய நகர்ப்புற தூய்மை கணக்கெடுப்பின் எந்த பதிப்பு சமீபத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8th. ஸோ அர்பன் கிளீன்லினஸ் சர்வே வந்து 8th இது வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து கோட் பண்ணலாம் மெயின்ஸுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், பிஎன் கிரானம். ஸோ இது நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். ரசாயன உரங்களுக்கு பதிலாக நம்ம வந்து மாற்றாக இயற்கை வழியில் வந்து என்ன உரங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்தணும், மாற்று உரங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிஎன் கிரானம் அப்படின்ற இந்த ஸ்கீமு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதோடய எக்ஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பிஎம் பிராணம் அப்படின்றது பிஎம் ப்ரோக்ராம் ஃபார் ரீஸ்டோரேஷன் அவேர்னஸ் ஜென்ரேஷன் நரிஸ்மெண்ட் அமெலியோரேஷன் ஆஃப் மதர் எர்த் அப்படின்றது தான் பிஎம் பிராணம் அப்படின்றதுக்கு எக்ஸ்பென்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு கேட்குறது என்னதுன்னா, ஆர் அப்படின்றது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஆர் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோரேஷன் அதாவது மறுசீரமைப்பு அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், மலையாள மொழியில் மதிப்புமிக்க சாகித்ய அகாடமி பால் சாகித்ய புரஸ்கார் 2023 விருது பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரியா ஏஸ். நெக்ஸ்ட் நியூஸ், கிரிக்கெட் உலகக்கோப்பை எந்த நகரத்தில் தொடங்க உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத். ஸோ இது கேட்கலாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, ஸோ இப்போ நடக்க போகுது இல்லையா, ஸோ அதனால். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பன்முகத்தன்மையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் எந்த ஐஐடி விளையாட்டு ஒதுக்கீட்டை முன்மொழிந்தது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், அந்த பாலில் வந்து கலப்பினம் அதையும் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிச்சது ஐஐடி மெட்ராஸ் தான். ஸோ இது இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், அதில் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஐஐடி மெட்ராஸ் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் 2 நாள் ஆண்டு விழாவான ஹெமிஸ் செச்சு தொடங்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லடாக். நெக்ஸ்ட் நியூஸ், R21 தடுப்பூசி சமீபத்தில் செய்திகளில் இருந்தது, இது எந்த நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மலேரியா. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. உங்களுக்கு இந்த PDF அண்ட் ஸ்லைட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.